Hi friends, welcome back to our channel Kanji Veedu. First, you all have a great name in our Kanji Veedu channel. Today, we will see a special recipe for our Kanji Veedu channel. What do you think? It's an easy and tasty payasam. இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி காஞ்சி வீடு சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்தீங்கன்னா தாங்க நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பாயாசம் நான் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரமல் பாயாசம்ங்க. இதுக்கு ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பசும்பால் காய்ச்சாத பால் தாங்க இது, ஒரு 1/2 லிட்டர் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேங்க. 2 ஸ்பூன் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. சாதம் செய்வோம் இல்லைங்களா அந்த அரிசி தான். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ரைஸ்லையும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகேங்க, இதை வந்து நான் 1/2 அன் அவர் வந்து ஊற வச்சுருக்கேன் ரைஸை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 15 மினிட்ஸாவது இது ஊறியிருக்கணுங்க. இவ்வளோ தாங்க இந்த பாயாசம்க்கு செய்கிறதுக்கு தேவையான திங்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரைஸை வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் அரைச்சிடணுங்க. தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் ரைஸை மட்டும் சும்மா 1-2 ஓட்டு ஓட்டிடணுங்க. அதாவது பாதி உடையிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிடலாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இதை குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஜாரில் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டேங்க. இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு 2-3 தடவை பல்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஒரு அளவுக்கு உடச்ச மாதிரி நான் வந்து அரைச்சிருக்கேங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டுங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரமல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன், 1/2 கப் சுகருங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து மெல்ட் பண்ண விடணும். நீங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. இது அப்படியே வந்து மெல்ட் ஆகணும் சுகர். நம்ம கேரமலைஸ் இல்லைங்களா இந்த புட்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க, அதே ப்ரொசீஜர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மெல்ட் பண்ணோன்னா போதும். ரொம்ப பிளாக்கிஷ் ஆகிற வரைக்கும் விட்டுறாதீங்க, அது என்ன ஆகும்னா கசப்பாயிருங்க கேரமல். ஸோ ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வரும்போதே வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணிடலாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 1 ஹனி கலர் வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹனி கலர் வந்துருச்சுங்க. இதில் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து பச்சை பால் தான் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, கெட்டி பாலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா அப்படி கிறிஸ்டல் மாதிரி பிடிச்சிக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, அது மெல்ட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் பாயில் ஆக ஆக அப்படி மெல்ட் ஆயிரும். அதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். இப்பயே பார்த்தீங்கன்னா 1 லைட் ஆரஞ்சு கலர் வந்துருச்சுங்க. இது கொஞ்ச நேரம் பாயில் ஆனோடனே நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரைஸு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த ரைஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மெத்தடில் வந்துட்டு ஜவ்வரிசி, சேமியா அந்த மாதிரியும் செய்யலாம். இதை வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. 20-30 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கணுங்க. அதில் வந்து நம்ம சிம்மில் இருக்கும்போது விசில்ஸும் வரலாம், ஆனால் டைமிங் தான் கணக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைஸ் போட்டிருக்கனால நல்லா வேகணும், ப்ளஸ் இந்த பால் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காகணுங்க. 20 மினிட்ஸ்லேருந்து 1-30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சிம்லேயே அப்படியே விட்டுடலாங்க மூடி போட்டுட்டு. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து
இப்போ வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து கூல் பண்ண விட்டாச்சு. கொஞ்சம் பால் உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பாலுங்கிறனால லைட்டாக நம்மளுக்கு பொங்கும், அதனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கம்மிங்கிறனால வந்துட்டு 20 மினிட்ஸ். நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இழுக்குங்க. ஓகேங்க, இப்போ நம்மளோட கேரமல் பாயாசம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்களா, அந்த 20 மினிட்ஸ் நம்ம டைம் வந்து இந்த மாதிரி சிம்லேயே வைக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மில்க் வந்து ரெடியூஸ் ஆயிருங்க. நல்லா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகேங்க, இப்போ வந்து நம்மளோட கேரமல் பாயாசம் ரெடி. நான் வந்து இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியம் இந்த பாயாசம் தாங்க வைக்க போகிறேன். இதை வந்து நான் சாமிக்கு வைக்கிற அந்த கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து முந்திரி திராட்சை எதுவுமே வந்து நெய்லெலாம் வறுத்து போடலை. எனக்கு வந்து இதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு முந்திரி திராட்சையும் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இந்த கேரமல் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஏலக்காயெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, வாங்க இப்போ நம்ம சாமிக்கு இதை வந்து நெய்வேத்தியம் வச்சிடலாம். சாமிக்கும் நெய்வேத்தியம் நான் வச்சாச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஈஸியான பாயசமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. கொஞ்சம் குக்கிங் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுவுமே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை பார்க்குறதுக்குள்ள இது ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த பாயசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பியும் ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்குமே ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள்ங்க. வேண்டிக்கலாம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேங்க. டில் தென் பாய்ங்க, ஹாப்பி குக்கிங்க.